தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். டிடபிள்யூஎஸ் மார்க்கெட் இந்தியாவில் எந்த அளவுக்கு க்ரோ ஆகிட்டு இருக்கோ அந்த அளவுக்கு நெக்பேண்ட் வந்து க்ரோ ஆகல. பட் ப்ராக்டிக்கலி பார்த்தீங்கன்னா டிடபிள்யூஎஸை கம்பேர் பண்ணுறத விட நெக்பேண்டை யூஸ் பண்ணுறது ரொம்பவே கன்வீனியன்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா டிடபிள்யூஎஸ் நீங்கள் பாக்கெட்ல வைக்கணும், மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் இது அப்படி கிடையாது, நீங்கள் கழுத்தில் போட்டு மாட்டிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது பாட்டு கழுத்தில் இருக்க போது எடுத்து காதல் வச்சிங்கன்னா கால் பேச போகிறீங்க, பாட்டு கேட்க போகிறீங்க, திரும்ப லாக் பண்ணிட போகிறீங்க, கழுத்திலே இருக்கும், மிஸ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கன்வீனியன்ஸ் வந்து இந்த நெக்பேண்டில் இருந்தாலுமே நிறைய பேர் இன்னுமே எதை வாங்குறது அப்படின்னு தெரியாமல் தான் இருக்கீங்க. ஸோ இந்த வீடியோவில் 2000 ரூபாய்க்குள்ளே இருக்கக்கூடிய பெஸ்ட் நெக் பேண்ட் என்னன்னு பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மொத்தமாக இந்த வீடியோவில் 5 ப்ராடக்ட் பற்றி பேச போகிறோம். அதில் லாஸ்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா நாய்ஸ் தரப்புலேருந்து லான்ச் பண்ணப்பட்ட நாய்ஸ் ஃப்ளேர். ஸோ இந்த பர்டிகுலர் டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1800 ரூபாய்க்கு வந்து சேல் ஆகிட்டு இருக்கு. இதில் உங்களுக்கு 10mm டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க, என்வரன்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது, அண்ட் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா 35 மணி நேரத்துக்கான பேட்டரி பேக்கப் இதில் வரும்னு சொல்கிறாங்க. 8 நிமிஷம் சார்ஜ் போட்டிங்கன்னா 8 மணி நேரம் வரைக்கும் பிளேபேக் டைமும் அதில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேக்னெட்டிக் பவர் கண்ட்ரோல்ஸும் இதில் இருக்குது, ஆன் அண்ட் ஆஃப் வந்து ஆகிடும். IPX5க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட்டும் இதில் இருக்குது. கால் வந்தால் வைப்ரேஷன் ஆகக்கூடிய ஃபீச்சரும் வந்து வந்து கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும், பேட்டரி லைஃப் கொஞ்சம் நல்லா இருக்கும். இதை மேபி ட்ரை பண்ணி பாருங்கள், பட் கடைசி ஆப்ஷனாக வச்சுக்கோங்க, மீதியும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவெடுங்க. அடுத்ததாக போட் ராக்கர்ஸ் 330 அப்படின்னு சொல்லக்கூடிய நெக் பேண்டுங்க. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 10mm டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க, 30 மணி நேரத்துக்கான பிளேபேக் டைம் இருக்கும்னு சொல்கிறாங்க. 40 நிமிஷம் போட்டிங்கன்னா உங்களால் 30 hours வரைக்கும் பிளேபேக் டைம் கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் ப்ளூடூத் 5.0 சப்போர்ட் இருக்குது. IPX5க்கான ரேட்டிங் இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் டியூல் பேரிங் சப்போர்ட் இருக்குது, இந்த செக்மெண்ட் கொடுத்துருக்காங்க 10 நிமிஷம் சார்ஜ் போட்டீங்கன்னா 20 மணி நேரத்துக்கான பிளேபேக் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் எனக்கு கம்பல்சரி வேணுன்றவங்களுக்கு இதுதான் இருக்கிறதுல பெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கான சூப்பரான விஷயங்கள் கொடுக்குறாங்க. பிளஸ் இதோடைய பிரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா 1800 ரூபாய், ஓவரால் பிளேபேக் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 28 மணி நேரம் வரும் அப்படின்றத போல சொல்றாங்க. அண்ட் ப்ளூடூத் 5.0 சப்போர்ட் இருக்கு, டோட்டல் சார்ஜிங் ஆகிறதுக்கு 35 நிமிஷம் ஆகும் அப்படின்றது போலயும் இருக்கு. IP55க்கான வாட்டர் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு கோடுக்கு பார்த்தீங்கன்னா ஏஏசி மற்றும் எஸ்பிசி ரெண்டுத்துக்கான சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி ஓரளவுக்கு வந்து நல்லா இருக்கும். பட் இதுலையும் ஒரு சில கான்ஸ் எல்லாம் இருக்கு. நான் சொன்ன பிரகாரமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு, மத்த ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் கம்மியா இருக்கும். சோ அந்த கன்சிஸ்டன்சி வச்சு உங்களுக்கு எது தேவைன்றதை பாருங்க. அண்ணாம்ப லிஸ்ட்ல நம்பர் 1 பொசிஷன்ல இருக்குது, என்னுடைய பர்சனல் ஃபேவரட்டா நானும் யூஸ் பண்றது இதுதாங்க, OnePlus புல்லட்ஸ் வயர்லெஸ் Z2. ஸோ இதில் 12.4mm டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏஏசி எஸ்பிசி ரெண்டு கோடக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுது. அண்ட் ப்ளூடூத் 5.0க்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 10 நிமிஷம் சார்ஜ் போட்டால் 20 மணி நேரத்துக்கான பேக்கப் இதுலையுமே இருக்கு. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் பிளேபேக் டைம் அப்படின்றது 30 மணி நேரம் வரும் அப்படின்றது போல சொல்கிறாங்க. இதோடைய பிரைசிங் அப்படின்றது 1900 ரூபாய். ஸோ இருக்கிறதுல இதுதான் பிரைசிங் அதிகம் நினைக்கிறேன். பட் இருந்தாலுமே உங்களுக்கு ஃபீச்சர் வைஸாகவே சரி, ப்ராடக்ட் குவாலிட்டி வைஸாகவே சரி, சவுண்ட் குவாலிட்டியுமே சரி, ஓவராலாக நான் யூஸ் பண்ண வரைக்கும் செக் பண்ண வரைக்கும் இது நல்லா இருக்கு. அண்ட் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுல பெஸ்ட் நெக் பேண்ட் 2000 ரூபாய்க்குள்ள இடம் இருக்கு அப்படின்னு பார்த்துருக்கீங்க. அடுத்ததா பெஸ்ட் பை எந்த செக்மெண்ட்ல, எந்த கேட்டகரியில, எந்த பட்ஜெட்ல நம்ம பண்ணணும்னு நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நிறைய பேர் கேட்கும் பட்சத்தில் சீக்கிரமா அந்த வீடியோ கொண்டு வரேன். மீண்டும் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.